வணக்க மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா மேலக்கால் கிராமங்க. அந்த கிராமத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது மற்றும் என்னென்ன தேவைகள் இருக்குது, இது போன்ற விஷயங்களை நம்ம இந்த ஊரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மக்களே, நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மக்களே, இப்போ நான் வந்து அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். பார்க்க எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும். வாங்க இந்த ஊருக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். இங்கே வந்து வைகை ஆறு இதில் போயிட்டுருக்கு. மக்கள் நிறையா பேர் இங்கே தான் குளிச்சிட்ருக்காங்க. அவங்களோட பொழுதுகளை இங்கே தான் கழிச்சிட்ருக்காங்க. அவங்களோட லீவெலாம் இங்கே தான் கழிச்சிட்ருக்காங்க. வாங்க பார்ப்போம். மக்களே, நம்ம ஊரை நெருங்கிட்டோம். அங்கே இருக்கிற மூத்த குடிகிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கே வந்து நம்ம லீவ் நாட்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஆறில் நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம மேலக்கால் கிராமம் வந்திருக்கோம். மேலக்கால் கிராமத்தில் ஜெயராமன் மூலமா சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம்ண்ணே. சரிண்ணே, நம்ம ஊரில் ரோடு வசதி எப்படின்னு இருக்கு? ரோடு வசதி எல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது 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 எந்த மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு? திருமங்கலம் மெயின் ரோடு. சரி, இதில் அமைஞ்சிருக்கிறதுல இந்த ரோடு ஃபெசிலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதேமாரி நம்மளுக்கு போக்குவரத்து எப்படி இருக்கு? பேருந்து வசதி? பேருந்து வசதி எல்லாம் மதுரை மாவட்டம் சுற்றி அஞ்சே முக்காலுக்கு நைட்டு 10 பஸ் வசதி இருக்கு. அதனால அந்த பஸ் வசதியில ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊருக்கு தண்ணி வசதி? தண்ணி வசதி 24 மணி நேரம் கிடைக்குது. 24 மணி நேரம் தண்ணி கிடைக்குது. நம்ம அந்த ஆத்து தண்ணி, ஆற்று தண்ணி வரதுனால இந்த பெருமாப்பூர் பைப் லைன் மெயின்ல போட்டிருக்கு. சரி சரி. அப்புறம் மேலக்கால அந்த டைம் அந்த பஞ்சாயத்து பொண்ணு ஓட்டி விடுறாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாது நம்ம ஊரில். அதேமாரி நம்ம ஊரில் ரேஷன் கடை எப்படி? ரேஷன் கடை போய் ஒரு கடை தான் இருக்கு. ஆடு எவ்வளோ இருக்கு? 1000 2000 மாற்றி போனேன். போய் ஒன்று அது எப்படி இயங்கிட்டு இருக்கு? நல்லா இயங்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவையான நேரத்தில் பொருள் தேவையான தேதி வச்சு அந்த நம்பரை வச்சு போட்டுக்காங்க. அதனால அதில் அணுகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி நம்ம ஊரில் குளம், ஏரி, கம்மா, இது கம்மா எல்லாம் வயக்காடு சேர்ந்ததுங்க. ஏரியெலாம் கிடையாது. சரி, கணாக்குல ஊரணி ஒன்று. அதை யூஸ் பண்ணி என்ன விவசாயம் நடக்குது? கணாக்குல ஊரின்னு சும்மா தான் கிடக்கும், சும்மா அது மாடு குடிக்கிறது தண்ணி. சரி, வேறு கம்மாயை யூஸ் பண்ணி? கம்மாயில் வயல் நல்லா வயல் கூடாது. அதான், அது என்ன விவசாயம் நடக்கும்? நெல், வாழை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா? எத்தனை ஏக்கர்ல கிடக்கும் அந்த பக்கம் நெல் வாழை? 325 வயக்காடு இருக்கு. கம்மாயி பாசனை பாசனம். சரி, அது ஃபுல்லா அதுக்கு இந்த பண்ணிட்டு. சரி, நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்ல வேற இடத்துக்கு? மேலக்கால் கண்டூர்ல வந்து காடி வெட்டியாரு. சரி சரி, அங்க போய் அணுகிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கா? அணுக மாட்டோம், பஸ் வசதி போனா டூல்வே மூலம். அதே மாதிரி நம்ம ரோந்துல வராங்களா? அப்பா ரோந்து வந்து பாத்துக்கிறாங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து நம்மளோட ஸ்கூலு காலேஜ் நம்ம ஊர்ல இருக்கா? இங்க பாண்டா வரைக்கும் பள்ளி காலேஜ் பள்ளிபடுறது. சரி, பாலிடெக்னிக் கட்டினாங்க, இயங்கல் அப்படி நின்றுச்சு. சரி சரி சரி. இப்போ நம்ம காலேஜ் எல்லாம் போகணும்ல பசங்க, இப்ப 12th முடிச்சுட்டு, அதுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்? இங்கிருந்து போனா யூனிவர்சிட்டி சேர்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்கு. சரி, ஆரம்பிச்சிருக்கு. கருமாத்தூர் இருக்கு, உசிலமட்டி இருக்கு. இப்போ நாங்கள் என்ன மாதிரி வெள்ளச்சே மலை கிடைக்கு. சரி, இங்கேருந்து விருது வரைக்கும் கூட போகிறாங்க பசங்க. அன்னைக்கெல்லாம் இன்ஜினியர் காலேஜ் எல்லாம் விருது வரைக்கும் போனாங்க. இப்போ நாம கூட ராதாமான் சொல்லல. ஆமாம், அல்லது வளர வண்டி. ஆமாம், அவங்க சேர்த்து விட்டுருந்தான். அப்படிலாம் அங்கே அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நெருக்கூட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கு. சரி, செக்கானவெல்லி கவர்மெண்ட் காலேஜ் இது இருக்கு, பாலிடெக்னிக். பாலிடெக்னிக் இங்கேயும் போகிறாங்க. அங்கே சேர வைப்பங்களும் அவங்க அதே சொல்லுவாங்க, பசு வாய்ப்பு வந்து சேர்க்குறாங்க. அது ஒன்று இருக்கா? அதே மாதிரி இப்போ ஸ்கூல் வந்து இங்கே ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் இருக்கா இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இருக்கு? ப்ரைவேட் ஸ்கூல் வந்து கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது. அதுவும் போகணுன்னா இந்த மாதிரி தான் ஆகணுமா? ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஆறு இந்த மாதிரி வைக்கல, வைக்கலாம்னு தெரியல. இப்படி மக்கள் நிறைய பசங்க சேர்ப்பாங்களே, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதிகமாக சேர்க்குறாங்க. இங்கே அந்த வேலை ஸ்கூல் வருமாண்டி நிறைய ஸ்கூல் போகிறாங்க. அது எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு? இங்கிருந்து 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்ல போய் அந்த ஸ்கூல் எல்லாமே. சரிண்ணா சரிண்ணா. இப்போ நம்ம ஊரில் இந்த கவர்மெண்ட் சலுகைலாம் உங்களுக்கு ஓரளவு வந்து சேருதா? இந்த 100 நாள் வேலையத்துக்கெல்லாம் எப்படி இருக்கு? 100 நாள் வேலையெல்லாம் போகிறவங்க போய் நம்ம போகிற வாய்ப்பு இல்லை. சரி சரி, 100 நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 100 நாள் வாய்ப்பு கிடைக்காது. இதே மாசத்துக்கு போகிறோம், அந்த ஒரு வாரத்துக்கு ஓடி போவாங்க. ஆள் எண்ணிக்கை போட்டதுனால. சரி சரி சரி. இப்போ நம்ம ஊருக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? 24 மணி நேரம் இயங்குதா? 24 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆள் இருக்காங்க. அங்க எப்படி? அதே அங்க போய் பாப்பாங்க, பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க சிஹெச் மாதிரி அனுப்பிடுவாங்க, அவங்களே பிரிவேட் போனா பண்ணி விடுவாங்க.
பிரதான கோயில் பிரதான கோயில் வந்து கனவா காபிசாமி ஒன்று இருக்கு, அது ஒரு கோயில் புரியல் கும்பிடுறது முக்கியமான ஊர்ல பெரிய கும்பிடா. காயமுங்கல் வருஷ வருஷம் புரட்டாசி பொங்கல் கும்பிடுது. சரி சரி, புரட்டாசி மாசம் ஒரு நாளைக்கு கும்பிடுவாங்க வருஷ வருஷம். சரி சரி, அப்போ அங்க இந்த ரெண்டு கோயில் தான் முக்கியமான கோயில். அப்புறம் மற்ற சாமியில இருக்கு அவங்க சொந்தமா கும்பிடுறது காசி வந்து. இப்ப இந்தியன் பாராமல் பொது கோயில் மாதிரி காய் கும்பிடுது. சரி, இப்ப நான் எல்லாம் நான் வெளியில இருந்து வரல. அப்போ திருநாள் கூட புரட்டாசி பொங்கல் கும்பிடுறது குருவர் பிஜம் கூடுவாங்க. அது எப்படி இருக்கும் அந்த திருவிழா? கிராண்டா மலப்பருப்பு எல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி. எத்தனை நடக்குது? மூணு நாள் கிழமை. மூணு நாள் நடக்குது. அதனால அந்த திருவிழா புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் கணவாய் கணவாய் குருவெப்பு அது ஒரு பத்து வருஷம் மஞ்சள் ஒரு வருஷம் கும்பிடுவோம். அது ரெண்டு மூணு நாள் அது நல்லா எடுத்து வரும் போய் மலப்பருப்பு கடை விட்டு பார்த்து ஒன்று மூணு கணக்கு. சரிண்ணா சரிண்ணா, இப்போ இன்ன வரைக்கும் ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதான் நான் அப்போ அதை கேட்டிருந்தேன் இல்லை, உங்க ஊருக்கு ஏதாவது ஒரு இந்த இது செஞ்சா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து உங்களுக்கு செய்ய ஊருக்கு என்ன உருவாச்சிருக்கு? யாரும் விஷயங்கள் எதுவும் எல்லாமே இருக்கு. விஆபிஜி இருக்கு, எல்லாமே கண்ட்ரோல். ஆரே அப்படின்னா தங்கரை போவான், எல்லாமே இருக்கு. சரி, இந்த நம்ம ஊர்ல இந்த குப்பைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டான இடத்துல கொட்டுறாங்களா இல்ல தேவையில்லாத இடத்துல? தேவையில்லாத கூட்டுறது வழியா ஆட்டுக்குள்ளே கொட்டுறாங்க. அதுக்குள்ளதான் கொட்டுறாங்களா? வேற எங்க கொட்ட முடியாது, வழியில் இல்லை. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றி, நல்லா பேசுனீங்க. நம்ம இந்த சேனல்ல இதை கொண்டு போவோம். சரிங்க, ரொம்ப நன்றி.